பாருங்க, இப்போ நம்ம இதில் ஒரு ஈக்குவேஷன் பரபோலா நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பேரலல் டு அதோட ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கணும், அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். அதே சமயத்தில் அது எது வழியே போகணும்னா 3.6 ஒரு பாயிண்ட் வழியே போகணும். அப்போ ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னா இதுதான் ஆக்சிஸ். அப்போ பேரபோலா ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போடுறோம். ஆனால் வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்குது, வெர்டெக்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். வெர்டெக்ஸ் எப்படி இருக்கும், -1 and -2 கொடுத்துருக்கு. அப்போ -1 போது எக்ஸ் குவாடினேட்டில் இங்கே -1 பார்க்கணும், நம்மளா எடுத்துக்கணும் -1. அதே மாதிரி ஒய் குவாடினேட்டில் மேலே போனால் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும், கீழே வந்ததுன்னா நெகட்டிவ். அப்போ கீழே வரும்போது இந்த பக்கம் -2 இருக்கணும். அப்போ ஒய் ஒன் -1, -2 பாயிண்ட் இப்படி இருக்கணும். கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா அந்த பேரபோலா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதோட ஆக்சிஸ் எப்படி இருக்கும், பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். அப்போ நம்ம பேரபோலாவோட ஷேப் இதுதான், இந்த மாதிரி ஷேப்பில் தான் அந்த பேரபோலா இருக்கணும். வெர்டெக்ஸ் என்ன இருக்கணும்னா -1, -2 இதுதான் அந்த. அப்போ அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் அதுக்கு எப்படி இருக்கும்னா இது எக்ஸ் குவாடினேட், இது வந்து ஒய் குவாடினேட். இப்போ இந்த பேரபோலா ஒன்று x2 = 4ay, இல்லைனா x2 = -4ay. இது ஓப்பன் அப்வர்டாக இருக்கிறதுனால x2 = 4ay ஃபார்மில் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, -1, -2. 0, 0 நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஆக்சுவலாக x -0² = 4a (y-0) எழுதலாம். x2 = 4ay. ஆனால் 0, 0 போல இந்த வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -1, -2 கொடுத்துருக்காங்க. Therefore, x-0 போல -1² = 4a (y) போல y-0 = -2. அப்போ நமக்கு எப்படி வருதுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா x+1² = 4a (y+2). இதுதான் நம்மளோட பரபோலா, நம்ம பரவளையத்தோட சமன்பாடு கொடுத்தா இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், x2 + 2x + 1 = 4ay + 8a இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பரவளையை எப்படி கொடுனா இட் பாசஸ் த்ரூ எ பாயிண்ட்னு கொடுத்து 3.6 கொடுத்து. ஸோ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் பிரதியிட்டு பார்க்கணும். அப்போ என்ன கிடைக்கும், இட் பாசஸ் த்ரூ எது வழியே போகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். இட் பாசஸ் த்ரூ 3.6. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக நம்ம 6. அதை பிரதியிடும் போது என்ன வந்துடும்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக நம்ம 6 போட போகிறோம். அப்போ என்ன எப்படி இதிலே கூட நம்ம டைரெக்டாக போடலாம், அப்படி இல்லைன்னா இதில் போடலாம், உங்களுக்கு எது வசதியோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ x = 3 இதில் நம்ம இப்போ போட்டோம்னா 3+1 ஹோல் ஸ்கொயர் 3+1 ஹோல் ஸ்கொயர் = 4a (y) ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 6. அப்போ 6+2 இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஒன்று நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக இதிலே நம்ம வந்து பிரதியிடலாம். இப்போ 3.6 பாயிண்ட்டை நம்ம இதில் பிரதியிடும் போது என்ன வரும்னா 3+1 ஹோல் ஸ்கொயர் = 4a (y) ஒய்க்கு பதிலாக நம்ம 6 போடுறதுனா 6+2. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இதில் 4, 3+1 = 4 ஸ்கொயரோட மதிப்பு என்ன ஆகுது, 16 = 4a (6+8). இதோட மதிப்பு என்ன ஆகுது, 8 ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 6 = 16 = 32a கிடைக்குது. Therefore, இதை நம்ம அழகாக கேன்சல் பண்ணிடலாம், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1, 8. திருப்பி ஒன்ஸ் அகெயின் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணி இதில் 2 கொடுக்கலாம். அப்போ 1 = a (1). ஏன்னா இந்த பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் a இருக்கு, இந்த லெஃப்ட் சைடில் 1 இருக்கு. அப்போ 2a (1), விச் இம்ப்ளைஸ் ஏயோட மதிப்பு 1/2. அப்போ நமக்கு ஏயோட மதிப்பு கிடைச்சிட்டுனா இதில் அப்படியே பிரதியிட்டுடலாம். என்ன கிடைக்கும் நமக்கு, x+1 ஹோல் ஸ்கொயர் நம்ம பாரபோலா ஈக்குவேஷனில் 4 × a(க்கு பதிலாக ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுனால 1/2 × y+2 போடும்போது என்ன கிடைக்கும்னா நமக்கு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2x
பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த டூவை இன்டூவையும் கேன்சல் பண்ணால் இதில் டூ கிடைக்கும், டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், டூ ஒய் ப்ளஸ். அப்புறம் நம்ம ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பரவளையத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் எ பரபோலா. இந்த ஃபார்முலா தான் இருக்கும். இதுக்கு வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாசஸ் த்ரூ எ பாயிண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளி வி கேன் ஃபைண்ட் திஸ் ஈக்குவேஷன், திஸ் இஸ் தி ரிக்வயர்டு ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன்.